ஓகே ஹாய் காய்ஸ், நானும் உங்கள் ரகுமான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டாடா ஐபிஎல்லோடைய ஃபஸ்ட்டு மேட்ச். இதில் வந்து யார் யார் மோதிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்கேவும் கேகேஆரும். ஸோ இதில் யார் டாஸ் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாங்க. ஸோ ஸ்ரேயஸ் அய்யர் வந்து பவுலிங் எடுத்தார். ஸோ சிஎஸ்கே வந்து பெஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜடேஜா தான் நியூ கேப்டன். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஜடேஜா தான் வந்து சிஎஸ்கேவோட கேப்டன் அப்படிங்கிறது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அவர் தலைமையில் எப்படி இருக்கும்னு எல்லோரும் எதிர்பார்த்தோம். ஸோ பெட்டி அடைஞ்சாங்க இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிவியூ முடிவில் தெரிய போகுது. ஸோ பெஸ்ட் பெட்டிங் பிடிச்ச நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரொம்ப 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 தடுமாற்றாங்க, ரொம்ப ஸ்லோவாக விளாண்டாங்க. எப்படி சொல்கிறதுனா பவுலிங் அந்த லெவலுக்கு அழகாக போட்டிருக்காங்க. இது வந்து பிம்பே கிரவுண்டில் வந்து அவங்களால முடிஞ்ச எஃபெக்ட் போட்டிருந்தாலும் அவங்களால அடிக்க முடியல. ஸோ கேக்வாட் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகிருக்காரு, அதாவது 4 பாலுக்கு 0 ரன். அதே மாதிரி கான்வே அவர் வந்து 3 ரன்லேயே விக்கெட் ஆயிருக்காப்புல. உத்தப்பா பார்த்தீங்கன்னா 28, அவர் தான் ஆக்சுவலாக 2 சிக்ஸ் அடித்தார், நல்லா அடித்தார். ஆக்சுவலாக அவர் தான் கொஞ்சம் கொண்டு போனார். இருந்தாலும் அவர் 21 பால்ஸ் வந்து நின்றுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 52 எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆகிட்டாரு ஜடேஜா ஆப்போசிட்டில் இருந்தாப்புல. அண்டு ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு 26 ரன் அடித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 7 தூபே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரன்லேயே அவர் எதிர்பாராத விதமாக அவுட் ஆகிருக்காரு. அண்ட் எம்எஸ் டோனி மட்டும் பார்த்தீங்கன்னா 50 ரன். ஆக்சுவலாக எம்எஸ் டோனியுமே ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக தான் விளாண்டாங்க. 20-25 பாலுக்கு மேலே தான் அடிக்கவே ஆரம்பித்தார் தலை ரோனி. ஆனால் அவர் அடித்த 50 தான் ஆக்சுவலாக இந்த டீமோடைய ஸ்கோருக்கே வந்து நின்றுருக்கு. ஸோ மொத்தமாக 2 வருஷம் கழித்து தலை டோனி வந்து 50 போட்டிருக்கு, அது ரொம்ப பெரியக்குரிய விஷயம் அது. அண்டு அதை வந்துட்டு நம்ம புது பிளேயர்ஸாக இருக்கிறதுனால 2-3 பிளேயர். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் மஸ்ட் மேட்ச், கொஞ்சம் ஸ்டெடியாக இருப்பாங்க. ஸோ அதே சமயத்தில் கேகேஆரோட பவுலிங் பார்த்தீங்க அப்படின்னா உமேஷ் யாதவ் அற்புதமான பவுலிங் போட்டிருந்தார். 4 ஓவர் போட்டு 2 விக்கெட்டு 20 ரன் கொடுத்துருக்காப்புல. அண்டு சூப்பராக எக்கனாமி 5.00 வச்சுருக்காப்புல. அண்ட் சிவன் மாவி பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 35 ரன் கொடுத்துருக்காரு, 9 விக்கெட்ஸ். அந்த சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்திருக்காப்புல. அவர் நான் நினச்ச மாதிரி 1 விக்கெட்டு கண்டிப்பாக எடுத்திருக்காரு. அண்ட் 23 ரன் கொடுத்துருக்காப்புல 4 ஓவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நேரின் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 15 ரன் கொடுத்துருக்காப்புல, பட் நாட் அவுட், விக்கெட்டை எடுக்கல. ஆனால் ஆண்ட்ரே ரசூல் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்திருக்காரு 4 ஓவர் போட்டு. அண்ட் எனிவே மொத்தமாக அவங்க எடுத்த விக்கெட் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. 131 தான் சிஎஸ்கே அடித்தாங்க. ஸோ 132 அடித்தா வின்னுன்னு கிளம்புறாங்கன்னா கேகேஆரோட பேட்டிங் ஸ்குவாட் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அஜின்கே ரஹானே 44 ரன், பொறுமையாக நின்று விளாண்டாப்புல. ஏன்னா பொறுமையான ஸ்கோர் தான், ரொம்ப கம்மியான ஸ்கோருங்கிறதுனால நின்று விளாண்டப்புறம் அவருமே புது கேப்டன் வேறு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், அவர் சாரி சேஸ் ஐயர், அஜித் கே ரகனே கேப்டன் கிடையாது, மாற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா 16 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அண்டு நிதிஷ் ராணா பார்த்தீங்கன்னா 21 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அண்டு சேஸ் ஐயர் வந்து கடைசி முடியே நின்று இப்போ விளாண்டு முடிச்சு கொடுத்துருக்காப்புல, கடைசியாக ரன் அடித்து கொடுத்து முடிச்சிருக்காங்க. மொத்தம் 20 ரன் அவரும் அடிச்சிருக்காரு. அண்ட் சாம் பில்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் கடைசியாக ஜெல்சன் ஜாக்சன் வந்து ஆக்சுவலாக அவர் கீபி லேயராக வந்து நின்றுருக்காப்புல. அண்டு மொத்தமாக வந்து கேகேஆர் வந்து 4 விக்கெட் இழப்புக்கு 133 ரன் அடித்து 19.3 ஓவருக்கெலாம் வந்து மேட்சை முடித்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க. அதே சமயத்தில் சிஎஸ்கேவோட பவுலிங்கில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போனாக்கா ட்வின் பிராவோ மட்டும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 4 ஓவருக்கு 20 ரன் கொடுத்து. ஸோ ஆக்சுவலாக சூப்பராக பவுலிங் போட்டு, அது மட்டும் இல்லாமல் டாப் லிஸ்ட்டில் வந்து டெவின் பிராவோ வந்து பலிங்கா கிட்ட அந்த ஈக்குவாலிட்டி வந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாண்டில் வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு, பட் 31 ரன் அதிகமாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் ஜடேஜா வந்து 25 ரன் கொடுத்துருக்காரு 4 ஓவருக்கு. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடம் மில் வந்து 2 ஓவருக்கு 19 ரன் கொடுத்துருக்காப்புல. ஸோ பவுலிங் கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கணும். ஸோ பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் சிஎஸ்கே நல்லா பண்ணுவாங்க. அண்ட் எனிவே காய்ஸ், இந்த மேட்ச்சில் வந்து கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து பிரம்மாண்டமான 2 மேட்சஸ் இருக்குது. ஸோ அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் காலையில் 3:30 மதியானம் சாரி பிற்பகலில் ஆரம்பிக்குது. ஸோ மறக்காமல் நம்ம ரிவ்யூக்கு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நைட்டு 1 மேட்ச் இருக்குது, பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஆர்சிபிக்கும். ஸோ அவங்க மேட்சும் நல்லா விறுவிறுன்னு போக போகுது, ஏன்னா பஞ்சாப் கிங்ஸில் அகர்வால் வந்து இப்போ கேப்டனாக இருக்காரு. ஸோ எனிவே காய்ஸ், நம்ம ரெண்டு நாளைக்கு மறக்காமல் நம்ம ரிவ்யூக்கு வந்துடுங்க. இந்த வீடியோலேருந்து விடைபெறுவது உங்கள் நாள் ரகுமான். லவ் யூ ஆல், சேர்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.